இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஃபடோ chili பஜ்ஜி இந்தியன்ல ஆத்தென்டிக் ஃபுட் என்னன்னா அந்த chili பஜ்ஜி banana chili அதாவது மிளகாய் பஜ்ஜில பண்ற chili பஜ்ஜி அல்ஃபடோங்கிறது இட்ஸ் a italian sauce so அத ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம chili பஜ்ஜி எப்படி பண்ண போறோம்ங்கறத இப்போ காமிக்க போறோம் அல்ஃபடோ chili பஜ்ஜிக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா banana chili அப்படினு சொல்லக்கூடிய பஜ்ஜி மிளகாய் கடலை மாவு கொஞ்சமா வந்து சோடா மாவு ஓமம் அஜ்வைன் chili powder இது வந்து நம்ம அந்த chili பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் இந்த அல்ஃபடோ சாஸ் வெஜிடபிள் வந்து பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நறுக்கிய வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட் பீன்ஸ் கொஞ்சமா வந்து கேப்சிகம் டொமேட்டோ ஆனியன்ஸ் மஷ்ரூம்ஸ் தேவையான அளவு உப்பு சீஸ் அப்புறமா கிரீம் முதல்ல வந்து நம்ம பேசன் ஃப்ளோர் அதாவது கடலை மாவை வச்சு பஜ்ஜி மாவை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் கடலை மாவோட ஓமம் கொஞ்சமா போட்டுக்கிறோம் அதோட மிளகாய் தூள் தேவையான அளவு வந்து காரம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சோடா மாவு இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியா அதாவது முறுமுறுன்னு வேணும் அப்படினீங்கனா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பஜ்ஜி மிளகாய்ங்கறதால வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்றோம் சோ தண்ணி ஊத்தி கலந்துக்கறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டி கட்டியா இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்துக்கறோம் பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆயிருச்சு அல்ஃபடோ சாஸ்ங்கிறது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா பார்மேசன் சீஸ் பேஸ்ல தான் பண்ணுவோம் பார்மேசன் சீஸ் வந்து அந்த அளவு அவேலபிலிட்டி இல்லங்கறதால எனி கைண்ட் ஆஃப் சீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சமா வந்து பட்டர் வெண்ணெய் வந்து போட்டுக்கறோம் அது நல்லா மெல்ட் ஆன உடனே ஆனியன் சேர்த்துக்கறோம் நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட் பீன்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குடைமிளகாய் கேப்சிகம் அதுவும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கறோம் அதோட கொஞ்சமா மஷ்ரூம் இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வேக வைக்கணும்ங்கிறது கிடையாது கொஞ்சமாக வந்து நம்ம பட்டரில் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சாலே போதும் காய்கறிகள் நல்லா வெந்தோடனே கொஞ்சமாக நம்ம மைதா அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மைதாவை அந்த திக்னஸ்க்காண்டி கொஞ்சமாக போட்டுக்கிறோம் அந்த மைதாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற க்ரீம் அதாவது ஹெவி க்ரீம் அதை கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் நம்ம க்ரீம் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் தக்காளி போடுறோம் ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வந்து தேவையான அளவு போட்டுக்கிறோம் ஸோ சீஸை மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா திக்காக வர்ற மாதிரி அந்த சாஸை ரெடி பண்ணிக்கிறோம் வெஜிடபிளோட தேவையான அளவு மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுறோம் நறுக்கி வச்சுருந்த பார்சலி இது வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ் தேவையான அளவு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறோம் அப்புறம் இறுதியாக தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா அழகாக உள்ள ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு வெஜிடபிள் அல்ஃபடோ இப்படி திரும்புகிற அளவுக்கு நல்லா திக் ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக ஆறிக்கிட்டு இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம மிளகாயை ரெண்டாக கீறிக்கலாம் இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு தான் எல்லாம் நினைப்பாங்க ஆனால் இந்த மிளகாய் வந்து அந்தளவு காரம் கிடையாது ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் வந்து வெஜிடபிள் அல்ஃபடோ அந்த அல்ஃபடோவை வந்து இந்த மிளகாய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வெஜிடபிள் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோமோ அந்த அளவு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து அழகாக உள்ள வெஜிடபிள் வந்து ஸ்டஃப் ஆகிடுச்சு இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த பஜ்ஜி மாவில் முக்கி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பஜ்ஜி மாவு முடிஞ்ச வரைக்கும் திக்காக கரைச்சிக்கோங்க ரொம்ப லூஸாக கரைச்சிங்கன்னா அந்த நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணதெல்லாம் வெளியே வந்துடும் அதனால் பஜ்ஜி மாவை முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக கரைச்சிருக்கோம் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸோ அழகாக உள்ளே போடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா இதை வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வந்து நம்ம இதை வறுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இதை நம்ம அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வறுக்கும்போது கொஞ்சம் கூட வெளியே வரல அந்த அளவு வந்து அந்த பேட்டர் வந்து கவர் ஆயிரும் மேலே வந்து அளவுக்காண்டி ஆனியன் ட்ரிங்க்ஸ் வைக்கலாம் ஏன்னா மேலே வந்து சில பேர் லெமன் ஊற்றி சாப்பிடுவாங்க காரசாரமான அதே நேரத்தில் உள்ள சீஸோட ரொம்ப யாமி டேஸ்டில் இருக்கிற அல்ஃபடோ chili பஜ்ஜி ரெடி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரதான் ஃபுட்டீஸ்